விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. நாடெங்கும் சுயராஜ்ய கிளர்ச்சி. மதுக்கரை மறியலில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கைது. போலீசாரின் தடியடி தர்பார். பலருக்கு படுகாயம். வெள்ளையர் ஆட்சியில் அடக்குமுறை பேயாட்டம். என்ன அக்கிரமம்? என்னப்பா குமரன் ரொம்ப தீவிரமா பேசுற? நமக்கெல்லாம் சுதந்திர உணர்ச்சி ஏற்படணும். வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு விரட்டணும். அதெல்லாம் சும்மா. வெள்ளைக்காரனையாவது விரட்டுறதாவது என்ன இருந்தாலும் சர்க்கார்ல இவ்வளவு கொடுமை செய்யக்கூடாது. கொடியை பிடிச்சிட்டு கூச்சல் போட்டா சும்மா விடுவானா? கூச்சலா? விடுதலை போர்க்களத்தின் ரணகர்ஜனை. அது சரி, நீயும் போறதானே? போகத்தான் போறேன். நாட்டுக்காக என் பங்கு சேவையை நான் செய்யத்தான் போறேன். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். உலக மாயம் வாழ்வே ஐயா, பிடிக்காதீங்கய்யா, நான் சொல்றது கேளுங்கய்யா. ஐயா ஐயா, உள்ள போகாதீங்கய்யா. ஐயா தயவு செஞ்சு உள்ள. ஐயோ ஐயா ஐயா ஐயா, புடி உங்க புடியை கெடுக்கய்யா. ஐயா நான் சொல்றது கேளுங்க. நீயும் தான் கொஞ்சம் இனிமேலாவது அயல்நாட்டு துணியை வாங்காதீங்க ஐயா. அம்மா ஐயா, அயல்நாட்டு துணியை வாங்கி உள்நாட்டை பட்டினி போடாதீங்க ஐயா. அம்மா நீங்களாவது கொஞ்சம் சொல்லக்கூடாதா? ஐயா நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நாட்டுக்கு நல்லது செய்யுங்க ஐயா. ஐயா நாட்டுக்கு நல்லது செய்யுங்க. பெரிய நான் காந்தி மகனை கொண்டு பலாத்காரம் செய்யணும், பிரச்சாரம் தான் செய்யணும். ஆயிரம் பூந்திங்கு ஜாதி, ஆயிரம் பூந்திங்கு ஜாதி, எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோர், தாயின் வயிற்றில் பிறந்தோர், நம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வழங்கும் என்போம். வந்தே மாதரம் என்போம். இன்று நடைபெறப் போகும் சட்டமறுப்பு போராட்ட ஊர்வலத்தை நான் தான் தலைமை வைக்கப் போறேன். பெற்ற அன்னை அனுமதி கொடுத்து விட்டார்கள். உற்ற மனைவி நீ வாழ்த்தி வழியனுப்பு. அத்தா, அது உயிருக்கு அபாயமான காரியமாச்சே. அடிமையாக ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதை விட சுதந்திர மனிதனாக செத்து மடிவதே மேல். போரின்றி தவிக்கும் நமக்கு எதுக்கத்தான் போரும் புரட்சியும்? அண்ணல் காந்தியடிகள் கற்றுத்தந்த அகிம்சை வழி நடப்பவர்கள் பீரங்கியை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. புன்னகையோடு போய் வருவீர் என்று சொல்றாமாய். போய் வாருங்கள், உங்கள் மனைவி குவாழாக மாட்டான். போய் வாருங்கள் அத்தா, போய் வாருங்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தழ்வே. நன்றி தேவும் இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கு எது வேண்டும். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே என்னை தடுத்து நிறுத்தும் சட்டத்தை மறுப்பதே இந்த ஊர்வலத்தின் குறிக்கோள். உணராதே, எச்சரிக்கிறேன், முதலில் கூட்டம் கலைய வேண்டும். முடியாது. வெள்ளையர் ஆட்சியின் உத்தரவுக்கு பணியும் கும்பல் அல்ல இது. எதிர்க்கும் வீரர் போரன் சிதறி ஓடும்படி அடிக்க சொல்வேன். வாங்கிக் கொள்ள தயார். தயாரா? காந்தி
மரியாதையாக இந்த கொடியை கீழே போடு. முடியாது. இந்த கொடியை பிடித்தொரு சட்ட விரோதம். என் நாட்டான் மீது பிற நாட்டான் போடும் சட்டத்தை நான் மதிக்கவில்லை. எதற்கு நிர்படுத்தாதே? கூலிக்காக மக்களை பலிவாங்கும் கொலைபாதகி. உன் பாத கரங்களால் இந்த புனித கொடியை தொடவிட மாட்டேன். என்ன சொன்னேன்? மூளை சிதற அடித்தாலும் சின்னத்தை அழிக்கிவிடுவேன். என் உயிர் ஊசல் அடிக்கொண்டிருக்கும் வரை உத்தமன் காந்தி தம்மை இந்த கொடியை விடவே மாட்டேன். ஏகாதிபத்தி வெறிபிடித்த உன் கைத்தடியின் கையை ஒடுக்கட்டும். இளமை உருக்கட்டும். இந்த ஏழை மகன் கோழியாக மாட்டான். இந்த கொடியை விட மாட்டான். இந்த குமரனை கொன்றுவிட்டால் வெள்ளை ராதிக்கு நின்று நிலைத்து விடும் என்று கனவு காணாதே. தாயின் மணிக்கொடி வானில் உயரட்டும். அதினை விலங்குகள் அருந்து விடட்டும். அந்த புனித பணிக்கு இந்த செய்யும் காணிக்கு தமிழகம் வாழ்க. ஓகே, சோ நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர் கொடியை காத்த குமரன் அவரை பத்தி தான் இப்ப நீங்க பார்த்தோம். இங்க பார்த்ததுல அந்த கொடியை காத்த குமரனோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அவர் சாகர நிலைமையில் இருக்கும்போது கூட அந்த ஸ்டேஜில் கூட இந்தியன் ஃப்ளாகை வந்து அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. இப்போது ஒரு முக்கியமான விஷயம், அதாவது சினிமா துறையில் இருக்கிற நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், சினிமா துறைன்னு இல்லை எல்லோருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நம்ம இந்தியாவில் ஒன்று நடக்குது. அது என்னென்னா, எந்த தியேட்டருக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஆந்தம் போடுறாங்க. நேஷ்னல் ஆந்தம் எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, தியேட்டரை ஏஞ்சி நிற்கிது. எதுக்காக போடுறாங்கன்னா, அடுத்த ஜென்ரேஷன் வளர்ற அந்த ஜென்ரேஷன், நம்ம குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு படத்தை பார்க்க போகிறோம், இந்த ஜென்ரேஷனுக்கு நேஷ்னல் ஆந்தமோட இம்பார்ட்டன்ஸ் புரியணும், அதோட வேல்யூ என்ன அப்படின்னு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நேஷனல் ஆந்தம் போடுறாங்க. அது மாத்திரம் இல்லை சஞ்சீவ், இந்த உலகத்திலே பெஸ்ட் நேஷனல் ஆந்தம் அவார்டு யார் எதுக்கு வந்தது? ஆமா, நம்ம இந்தியன் நேஷனல் ஆந்தம். அதுக்கு மேல வேற என்ன வேணும்? டெஃபினெட்லி a very big salute to our India national anthem. So நம்ம பசங்களுக்கு அந்த நேஷனல் ஆந்தமோட வார்த்தைகளை தெளிவாக சொல்லிக் கொடுங்க. நிறைய பசங்களுக்கு அந்த வார்த்தைகள் தெரியல, அந்த வார்த்தைகளை தெளிவாக சொல்லிக் கொடுத்து அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் தயவு செய்து சொல்லிக் கொடுங்க. சும்மா அப்படியே பை ஹார்ட் பண்ண வேண்டாம். குழந்தைங்களுக்கு இந்தியன் நேஷனல் ஆந்தம் என்னன்னு தெரியணும், அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது புரியணும். அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு மாஸ்டர் எப்படி இருந்துச்சு? இந்த கொடியை காத்த குமரன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பூர் குமரன் மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் குமரன்ஸ் இருந்தாங்க, எல்லாரும் உழைச்சாங்க. அதுலேருந்து சில ஸ்பெஷல், அதுலேருந்து கோல்டு வந்து இவங்கெல்லாம், பட் லாக்ஸ் கணக்கில் சொல்லலாம், அவ்வளோ பேர் வந்து உழைச்சி காந்தியோட பாதத்தில் போய் அந்த பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் பண்ணி நம்ம இந்தியா தான் ஜெயிச்சு, நாட் பை வாயலன்ஸ். அதே மாதிரி இப்போ இருக்கிற யூத் ஆல்சோ, தே டோன்ட் பிலீவ் இன் வாயலன்ஸ், தே பிலீவ் இன் சத்தியாகிரகா. காந்தியோட இதில் தான் அவங்க பண்ணுறாங்க. தட் இஸ் தி ஹைலைட் ஆஃப் திஸ் யுகம். எஸ், டெஃபினெட்லி.